பார்த்தீங்கன்னா வான்கோழி முட்டை இன்றைக்கி வந்து இட்டுருக்கு. ஸோ லைட்டாக புள்ளி புள்ளியாக இருக்கும், லைட்டாக வெள்ளையப்பா. சாமி கெட்டு போய் ரொம்ப வருஷம் ஆகுது போல். இந்த முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் போட்டு புதைய போகிறேன். இதில் கடைசியாக நம்ம புதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன அந்த முட்டை நல்லா இருக்குது அப்படின்றது மட்டும் ஒரு தடவை. ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஎஸ்பி பேர்ட். ஸோ இப்போ வந்து நம்மளோட வான்கோழி வந்து சீக்கிரட்டாக ஒரு பிளேஸில் முட்டை வச்சுட்டுருக்கு. இது வந்து எத்தனை நாளாக வச்சுட்டுருக்குன்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு 5 முட்டை பக்கமாக இருக்குது. ஸோ வாங்க அந்த முட்டையை போய் எடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து வான்கோழி மேல் மட்டும் இந்த இடத்துல சுற்றிட்டுருக்கு, ஃபீமேல் வந்து ரொம்ப நேரமாக காணோம். அதுக்கப்புறமேட்டு தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். பாருங்கள் பார்த்தீங்கன்னா வான்கோழி வந்து ரொம்ப நேரமாகவே காணோம். ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம தேடிட்டு தான் இருந்தோம். பார்த்திங்கன்னா ஃபைனலாக எங்கேயுமே கிடைக்கவே இல்லை, ஃபுல்லாகவே தேடிட்டு இருந்தோம், எங்கேயுமே கிடைக்கல. எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்கடியில் தான் வான்கோழி உட்காந்துட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, நம்ம வான்கோழி எங்கே போச்சுன்னே தெரில. ஸோ நம்ம வான்கோழி வந்து ஃபஸ்ட்டு முட்டையிடுறதுக்கு ஒரு வேளை எங்கேயோ போயிருக்குமா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா முட்டையிட எங்கேயுமே போகாது, எப்பயுமே நம்ம வீட்டில் தான் வரும். ஏய் வான்கோழி பார்த்தியா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட மேல் வான்கோழி. இப்போ வந்து ஃபீமேல் வந்து ரொம்ப நேரமாக காணும். ஸோ இந்த இடத்துல தான் எப்பயுமே மேய்ஞ்சிட்ருக்கோம். இப்போ வந்து ஒரு அரை மணி நேரமாக ஒரு மணி நேரமாக காணும். எப்பயுமே மதிய டைமில் நம்ம செக் பண்ண மாட்டோம் வீட்டுக்குள்ளே இருக்கனால. இப்போ தெரியுது பார்த்திங்களா, அதுதான் நம்மளோட வான்கோழி சீக்கிரட்டாக முட்டை வச்சுட்டுருக்க இடம். இது வந்து நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இப்போ கண்டுபிடிச்சேன். அதனால் பார்த்திங்கன்னா திரும்பி வந்து உக்காந்துக்கிச்சு. இப்போ துரத்தி விட்டோன்னே வான்கோழி ஓடிடுச்சு அந்த சைடு. இப்போ வந்து நம்ம அந்த வான்கோழி உக்காந்துட்டு இருந்த பிளேஸுக்கு தான் இப்போ போக போகிறோம். பார்த்துக்கோங்க எவ்வளோ முட்டை இருக்குதுன்னு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வான்கோழி முட்டை. இல்லை நம்ம வீட்டில் வந்து ஒரு குண்டு கலரில் ஒரு சவளக்கோழி ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் கலர் நல்லா குண்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா அது கிராஸ் நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. அந்த கோழி தான் பார்த்திங்கன்னா முட்டையிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். முட்டை வந்து ஒரு 2-3 நாளாகவே பார்த்திங்கன்னா முட்டையிடுறதுக்கு வேறு இடம் போயிட்டுருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இதுதான் பார்த்திங்கன்னா வான்கோழி முட்டை இன்றைக்கி வந்து இட்டுருக்கு. ஸோ லைட்டாக புள்ளி புள்ளியாக இருக்கும், லைட்டாக வெள்ளையாக இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒரு ஷேப்பில் இருக்குது. இந்த இடத்துல முட்டையை பார்த்தோன்னே வான்கோழி வந்து நம்ம இடத்துல இந்த இடத்துல தங்கிடலாம் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே இருந்துருச்சு போல். நார்மலாக பார்த்திங்கன்னா வான்கோழி எப்பயும் நம்ம வீட்டில் தான் வந்து முட்டையிடும், இன்றைக்கி என்னமோ இங்கே இட்டுருக்கு. ஸோ இந்த முட்டையை பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். கையிலேயே நிற்கலை. ஸோ ஃபஸ்ட்டு 5 முட்டை, இதில் 1 முட்டை வந்து நாட்டுக்கோழி, அதாவது நம்ம வான்கோழி நினைக்கிறேன். ஸோ வாங்க எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். பார்த்திங்கன்னா 5 முட்டை இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த புதார்லேருந்து எடுத்த 5 முட்டையும் நான் இங்கே வச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க அந்த போண்டா கோழி இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க நாட்டுக்கோழி இது. நாட்டுக்கோழி இதுனா வான்கோழி நாட்டுக்கோழி இது. பார்த்திங்கன்னா முட்டை பார்த்திங்கன்னா லைட்டாக தெரியும், லைட்டாக புரியாக இருக்கிறது வான்கோழி இது. ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம வான்கோழி வந்து தான் இந்த நம்மளோட கூண்டு கடியில் இருக்க இந்த பிளேஸில் தான் முட்டையிடும், வாத்து அடைக்கிற இடத்துல. இன்றைக்கி என்னமோ தெரியல அந்த இடத்துல போய் முட்டையிட்டுருக்கு. என்னாவே தெரியும் வான்கோழி அதோட முட்டையை காணும்னு சொல்லிட்டு எப்படி தேடிட்டுருக்குன்னு. முட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்பயும் பார்த்திங்கன்னா முட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வான்கோழி எங்கேயும் போகுது. பாருங்கள் ஸோ பார்த்திங்கன்னா இதை வீட்டுக்கு எப்படியும் நம்ம போட்டு பழைக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா திரும்பி வான்கோழியோட நேச்சரே பார்த்திங்கன்னா புதாரில் போய் முட்டையிடுறது தான். நம்மளை பார்த்தோம்னா திரும்பி எல்லாத்தையும் கோழிக்கிட்ட மேற மாதிரி வந்து கோழிக்கிட்ட நின்றுக்குது. ஸோ நம்ம இல்லைன்னா திரும்பி போய் முட்டை இருக்கிற பிளேஸுக்கு போயிடுது. பார்த்துட்டே இருங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் போய் மேய்ஞ்சிச்சின்னா திருப்பி அந்த பக்கம் வந்து அந்த பிளேஸுக்கு வந்து போக போக்கும். பார்த்திங்கன்னா கிண்ணி கோழி தான் இந்த மாதிரி முட்டையிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி புதாரில் போய் முட்டையிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வான்கோழி ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூண்டில் தான் வந்து இட்டுச்சு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைன்னு தெரில. ஸோ அந்த பக்கம் போய் முட்டையிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம டெய்லி இப்போ இனிமேல் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இப்போ வந்து பார்த்து இனிமேல் டெய்லி எடுத்து வைக்கலாம் வாங்க. முட்டையை பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணிவிடுவோம். வாஷ் பண்ணால் தான் நமக்கு என்னென்ன முட்டை என்னென்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியும். அப்பா சாமி கெட்டு போய் ரொம்ப வருஷம் ஆகுது போல். சே ஐயப்பா சாமி, எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரில, வெயிலே ரொம்ப கெட்டு போய் கிடந்துருக்கு. ஸோ இந்த முட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கி தான் போடணும். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 முட்டையுமே பார்த்திங்கன்னா கெட்டுருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, இது யாருமே பார்க்கல எங்கள் வீட்டில். ஸோ இது வந்து எப்படியும் கெட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த முட்டையை பற்றி எனக்கு தெரியல, இது இப்போ தான் போட்ட மாதிரி சூடாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது மட்டும் பார்த்திங்கன்னா இதை வச்சுட்டு இந்த 3 முட்டையும் பார்த்திங்கன்னா நான் குழி தோண்டி புதைக்க போகிறேன். இந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் நான் போட்டு புதைக்க போகிறேன். இதில் கடைசியாக நம்ம புதைக்கிறதுக்கு முன்னாடி என்ன அந்த முட்டை நல்லா இருக்குது அப்படின்றத மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிப்போம். அப்பா சாமி பார்த்திங்கன்னா 3 முட்டையுமே கெட்டு ரொம்ப நாள் ஆகுது, ஃபுல்லாக பிளாக் கலர் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து யாராவது எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணாங்கன்னா அடுத்த நிமிஷமே அவுட்டு தான். இது நம்ம எடுத்து போச்சது நல்லதாக போச்சு. ஸோ அந்த 1 முட்டை வந்து முட்டை மட்டும் டவுட்டில் இருக்குது. அதாவது இதை வந்து நான் ஒரு டார்ச் அடித்து பார்க்க போகிறேன் முட்டை நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ டார்ச் அடித்து பார்த்தலாம் வாங்க.
பார்த்தீங்கன்னா இந்த வான்கோழியோட முட்டைன்னு ஒன்று கன்ஃபார்ம் பண்ண பார்த்தீங்களா, அந்த முட்டை இங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம லைட் அடித்து பார்த்துருவோம். ஒரு டார்க் பிளேஸில் வந்து லைட் அடித்து பார்த்தோம்னா உள்ள கரு வளர்ச்சி இருக்கா இல்லை எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இல்லை கெட்டு போயிருச்சா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டார்ச் யூஸ் பண்ணி இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நான் எக்கு வச்சு பார்க்க போகிறேன். இது வந்து லைட்டாக கெட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலே இருக்கிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா கரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஸோ இது வந்து முட்டை வந்து இப்போ தான் போட்டுச்சுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வான்கோழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளில் அந்த இடத்துல உட்காரல. ஸோ இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன் இந்த முட்டை வந்து அந்த இடத்துல இட்டிருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் பார்த்திங்கன்னா வான்கோழி முட்டை. வான்கோழி முட்டை பார்த்தாவே தெரியும் அப்படியே ஒரு மாதிரி பொறி பொறியாக இருக்கும். இங்கே மேலே பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்களா, இதான் வந்து மஞ்சள் கரு. இந்த ஒயிட் கலரில் அப்படியே தெரியுதுலாம், இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுதுலாம் அந்த வெள்ளைக்கரு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முட்டை நல்லா ரொட்டேட் ஆச்சுனாவே பார்த்திங்கன்னா கரு எதுவும் கூடல, முட்டை நல்லாயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வச்சுட்டு பார்த்திங்கன்னா வான்கோழி முட்டை, வான்கோழி திரும்பி அடை உட்காந்துச்சுன்னா வான்கோழியில் வைப்பேன். இல்லைன்னா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மொட்டைக்கழுத்து கோழி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மொட்டைக்கழுத்து கோழியில் வைக்க போகிறோம். ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல்ஸில் வந்து ஒரு லாங் வீடியோஸ் கண்டினியூவாக வரப்போகுது. அப்டேட் வேணுன்னா பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.